சின்ன கலைவாணர் மறைந்த விவேக் அவர்கள் இதுவரைக்கும் எத்தனையோ மிகப்பெரிய நடிகர்களோட சேர்ந்து நடித்தாரு ஆனால் உலகநாயகன் கமலஹாசன் மட்டும் ஒரு படம் கூட இது வரைக்கும் சேர்ந்து நடிக்கல அப்படிங்கிறத கமல் ஃபிஃப்டி ப்ரோக்ராம்லயே விவேக் அவர்கள் ரொம்பவே வருத்தத்தோடு இதை பகிர்ந்திருந்தாரு ஆனாலும் கூட கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு வருடங்களுக்கு பிறகு தான் அவருடைய கனவு நிறைவேறிச்சு ஆனாலும் அவர் இப்போது இல்லை ஸோ இப்போது விவேக்கோட பேலன்ஸ் காட்சிகள்லாம் இருக்கே அதை வச்சு என்ன பண்ணுறது இல்லைன்னா அவர் நடித்த சீன்ஸ் எல்லாம் தூக்கிட்டு அவர் கேரக்டர் வேற யாராவது கேரக்டர் போடலாம் வரலாமா அப்படின்னு பல குழப்பத்தில் சங்கர் இருக்கும்போது நம்ம உலகநாயகன் கமலஹாஸ் அவர்கள் விவேகோட போர்ஷன்ஸை தூக்காதீங்க அவருக்கு பதிலாக வந்து வேற யாரையும் வைக்காதீங்க அவர் காட்சிகள் அப்படியே இருக்கட்டும் மீதமுள்ள காட்சிகளுக்கு வந்து நம்ம விவேக் மாதிரியான வேற ஒரு ஆளை வச்சு ஷூட் பண்ணிக்குவோம் இல்லை வேற ஏதாவது டெக்னாலஜியை வச்சு அதை நம்ம மேட்ச் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லும்போது சங்கர் அவர்களும் அதை ஒத்துக்கிட்டாராம் இப்போ இந்த விஷயத்தை மீண்டும் இந்தியன் டூ படத்தில் நடிச்சிட்டு இருக்க நம்ம சித்தார்த் அவர்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்காரு நமக்கே தெரியும் இந்தியன் டூ படத்தில் சித்தார்த் அவர்கள் கமலோட பேரெல்லாம் நடிச்சிட்டு இருக்காரு சோ அவர் இந்த படத்தை பத்தியும் விவேக் பத்தி சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தார் இந்தியன் டூ படம் வந்து கிட்டத்தட்ட முதல் பாவத்தை விட பத்து மடங்கு பவர்ஃபுல்லான படமாக வந்திருக்கு குறிப்பாக இந்த படம் தான் விவேக் சாருக்கு கடைசி படம் ஆனாலும் கூட விவேக் சாரை போர்ஷன்லாம் வேறு லெவல் வந்திருக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்ன அப்படின்னா அவர் கூட நான் நிறைய காம்பினேஷன் சீன்ஸ்லாம் இருக்குது நிச்சயமாக ஆடியன்ஸ்க்கு விவேக் சாரை பார்த்தா எப்படி காமெடி வருமோ அதே மாதிரி காமெடியும் இருக்குது அதே சமயத்தில் அவருடைய வேற மாதிரியான ஒரு ஸ்டைலையும் சங்கர் சார் அவர்கள் இந்த படத்தை காட்டியிருக்காரு மொத்தத்தில் சின்ன கலைவாணர் விவேக் ரசிகளுக்கு இந்தியன் டூ படம் வந்து மிகப்பெரிய விருந்து அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ சித்தார்த் விவேக் காமெடி எப்படி ஒர்க் அவுட் ஆகும் கமல் விவேக் முதல் முறையாக என்னச்சிருக்காங்க ஸோ விவேக்கோட கதாபாத்திரம் என்னவாக இருக்கும் அந்த காட்சிகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் அளவுக்கு இந்தியன் டூ படத்தில் விவேக் இருக்கிறத மிஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆர்வத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்